Hi friends, welcome back to Twinkle Day channel. In the hair oil pack, pathinga appana second month la na podra third hair pack. Yaralla in the hair pack vandu try pannalam pathinga appana enakku vandu mudi vandu rombave kottite irukku and mudi vandu valarave illa appo konjama dandruff vandu irukku appdi nenikiravanga in the hair pack vandu try pannalam. So adukku vandu pathinga na pure thengana vandu eduthirken. தேங்காய் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஹேர் வந்துட்டு ஷார்ட் ஹேர் அப்படிங்கனால பார்த்தீங்கன்னா ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நான் எடுத்துக்கிட்டேன். உங்களோட ஹேருக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக வந்துட்டு உங்களோட ஹேருக்கு தகுந்த மாதிரி ஒன் டைம் மட்டும்தான் இப்போ ஹேர் பேக் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. நான் இந்த ஹேர் ஆயில் வந்து போட்டுட்டு மீதி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீக் ஃபுல்லாக வந்துட்டு இந்த ஆயில் தான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்க போகிறேன். அடுப்பில் வந்துட்டு வச்சுட்டு ஸ்லோவாக வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு வெந்தயம் வந்துட்டு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு எடுத்துக்கோங்க. நீங்களோட ஹேர் ஆயில் வந்துட்டு நிறைய எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு வெந்தயம் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயை வந்துட்டு ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தை வந்துட்டு அதில் போட்டுக்கலாம். இந்த வெந்தயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் அப்படியே வந்து விட்டுருங்க. வெந்தயம் ஆட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரீசன் பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் இருந்தது அப்படின்னா வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். டேண்ட்ரஃப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் தடவாதனால பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரை ஹேரில் வந்து டேண்ட்ரஃப் வரும் இல்லையா, அந்த மாதிரி டேண்ட்ரஃப் வந்துட்டு பெர்மனண்ட்டாக வந்துட்டு க்யூர் பண்ணி கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் வந்துட்டு வெந்தயம் போட்டாச்சு, நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் அப்படியே உளிச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு போட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலேயே வாஷ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு துணியில் துடைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு போடுங்க. வெந்தயத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போடுறதுனால பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்துட்டு நம்மளுக்கு முடி வந்துட்டு கொட்டியிருக்கும் இல்லையா, சொட்டை சொட்டையாக வந்து தெரியும் இல்லையா, அந்த இடத்துலையும் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு முடி நம்மளுக்கு வந்துட்டு வளர ஆரம்பிச்சிரும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வெறும் தேங்காய் மட்டும்தான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு முடி அங்கங்கே சொட்டை இடத்துல வந்துட்டு வளரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் கொஞ்சமாக வந்துட்டு விளக்கெண்ணையும் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணி இது மாதிரி எண்ணெய் செஞ்சுக்கலாம். இதோட பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரே ஒரு கரிசலாங்கண்ணி சூரணம் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி வந்துட்டு உங்ககிட்ட அது இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரிசலாங்கண்ணி பவுடரை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். கரிசலாங்கண்ணி பவுடரை வந்து நம்ம ஆட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா முடி வந்துட்டு கருகரன் வளர்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். இந்த 3 இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி ஹேர் ஆயில் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கனால பார்த்தீங்கன்னா அதோட ஸ்மெல் வந்துட்டு கண்டிப்பாக வரும். ஒரு சிலருக்கு வந்துட்டு வெங்காயத்தோட ஸ்மெல் வந்துட்டு பிடிக்காது. அப்படி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ் வந்துட்டு நல்லா வந்துட்டு காய வச்சுட்டு அதையும் வந்துட்டு இந்த எண்ணெயிலேயே வந்துட்டு போட்டு பொறிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்துட்டு வராது, ஆனியன் ஸ்மெல் வந்துட்டு வராது நம்மளுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயில் வந்துட்டு அப்ளை பண்ணும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வந்துட்டு ஃப்ரூட் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்துட்டு அன்றைக்கி அவைலபிளாக வந்துட்டு என்ன ஃப்ரூட் வந்துட்டு இருக்கோ அதை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எடுத்துக்கோங்க. எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் ஹேர் ஆயில் அண்ட் ஹேர் பேக் வந்துட்டு போடுறதுனால மட்டுமே வந்துட்டு ஹேர் வந்து வளராது. நம்ம வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு சாப்பிட்றோம், எவ்வளோ ஹெல்த்தி ஃபுட்டாக வந்து சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட ஹேர் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு க்ரோ ஆகும். ஆயில் எல்லாமே வந்துட்டு கொதிச்சதுக்கப்புறம் ரெடியானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்வர் வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வந்துட்டு ஹீட்டாக இருக்கிற மாதிரி வந்துட்டு வடிகட்டி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக பிளாஸ்டிக் வடிகட்டி யூஸ் பண்ணாதீங்க ஹீட்டாக இருக்கிறப்போ. உங்ககிட்ட பிளாஸ்டிக் வடிகட்டி தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்துட்டு வடிகட்டி எண்ணெயை வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு சொல்லுவேன் ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஹேர் ஆயில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்துட்டு நம்ம இனிமேல் ட்ரை பண்ண போகிற எல்லா ஹேர் பேக் பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் வந்துட்டு யூஸ் பண்ணி தான். ஸோ வந்துட்டு உங்களோட ஹேர் வந்து ட்ரையாக இருந்தாலும் வந்துட்டு பரவாயில்ல. ஸோ இந்த ஹேர் ஆயில் வந்துட்டு யூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு சாஃப்டாக இருக்கும். நம்ம இதில் வந்துட்டு வெந்தயம் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கனால பார்த்தீங்க அப்படின்னா டேண்ட்ரஃப் கண்டிப்பாக வந்துட்டு வராது. டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் வந்துட்டு சால்வ் பண்ணி கொடுக்கும். ஸோ என்னோடய ஹேர் பார்த்தீங்கன்னா இது ஷோல்டர் வரைக்கும் தான் வந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1.5 மந்த்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரொம்ப கொஞ்சமாக இந்த அளவுக்கு வந்துட்டு வளர்ந்துருக்கு. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இவ்வளோ லென்த் வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரமாக போய் காமிக்கிறேன். தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ என்னோட
ஃபஸ்ட் வீடியோவுக்கும் இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் வந்துட்டு வளர்ந்துருக்கு, பட் பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது. இந்த அளவுக்கு வளர்கிறதுக்கும் இங்கேருந்து இங்கே வளர்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் சூடாக இருந்தது அப்படின்னா உங்களோட முடியோட வேர்க்கால்கள் வந்து பட்டுச்சு அப்படின்னா இன்னமும் நல்லாயிருக்கும். ஸ்பிளிட்டன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இன்னமும் வந்துட்டு குறையில. நான் அப்பப்போ ஸ்ட்ரெயிட்டனிங் பண்ணுவேன் அப்படிங்கிறனால எனக்கு ஸ்பிளிட்டன் வந்துட்டு இன்னும் குறையவே இல்லை. ஆனால் யார் வேணாலும் வந்து டக்குன்னு ட்ரை பண்ணுறனால தான் இருக்கும். ஹேர் ஆயில் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுனால வந்துட்டு ஹேர் பேக் வந்து போடுறப்ப பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணணும், அதோட ப்ராசஸிங் கொஞ்சம் வந்துட்டு அதிகம். இது பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்துட்டு வேலை முடிஞ்சிடும். முன்னாடியே வந்துட்டு ஆயில் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஹேரில் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து குளிச்சுட்டு போயிடலாம். ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும் தலைக்கு வச்சுட்டு குளிச்சுட்டு போயிடலாம். ஹேர் ஆயில் ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னோடய ஹேர் வந்து இப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாம்பு அசீவக்காய் போட்டு வந்து குளிச்சுக்கோங்க. ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.